ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ஆர் கோவிந்தன். இந்த முதனை. முதனை, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கட்சியில் இருக்கீங்க? கம்யூனிஸ்ட். 1983 இருக்கேன். சரிங்க, எப்போ ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தீங்க? ஊராட்சி மன்ற தலைவர் 2011 2016 வரைக்கும் தான். இந்த இன்சிடென்ட் வந்து எந்த வருஷம் ஐயா நடந்துச்சு? 1993 மார்ச் மாதம். இதில் இப்போ படத்தில் பார்த்தோம்னா இருளர் சமூகம் தான் பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க, உண்மையிலே அது பாதிக்கப்பட்டது என்ன சமூகம்? பாதிக்கப்பட்டது வந்து ஆதிவாசி மக்கள் என்று சொல்லக்கூடிய உறவர் இனத்தை சார்ந்த அண்டைய குறும்பர் அப்படிங்கிற பிரிவுக்காரங்க. சரிங்க, அவங்க வந்து ஊருக்குள்ளே இருந்தாங்களா? ஊர்லேயே இருந்தாங்க. எத்தனை குடும்பம் இருந்திருப்பாங்க? 4 குடும்பம் இருந்தாங்க. சரிங்க ஐயா, இப்போது அந்த வழக்கில் இன்வால்வ் ஆன அந்த காவல் ஆய்வாளர், அவர் பேர் என்னங்க? அவர் பேர் அந்தோணிசாமி. அவர் வந்து அந்தோணிசாமினா என்ன ஊருக்காரருங்க? அவர் இந்த கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் பக்கம். சங்கராபுரம் பக்கம். இந்த வழக்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கேஸ் நடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்யாணமே பண்ணாமல் நடத்திங்கன்னு சொன்னாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வழக்கு ஆரம்பித்து ஒரு 13 ஆண்டு காலம் தொடர்ந்து நடைபெற்றது. வழக்கு நடைபெறுகின்ற நேரத்தில் என்னுடைய வழக்கு துவங்கும்போது எனக்கு 26. சரிங்க, நான் ஒரு 26 வயசுனா அந்த டைம் கல்யாணம் பண்ணுற வயசு தான், ஒரு 30 வயசு கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த வழக்கை எடுத்து நடத்துகின்ற அந்த நேரத்தில் தொடர்ந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து கொண்டே இருந்தது. அது காவல்துறையின் மூலமாக, பிரம்புகள் மூலமாகவும், சில தவிடிகள் மூலமாகவும் அந்த ஆளுங்கட்சியாக எதிர்த்து நம்ம நடத்தக்கூடிய வழக்கால் நான் வந்து உன்னை கொலை பண்ணுவோம், உன்னை துண்டுனா வெட்டி போட்டுருவோம், ஆளை கடத்திடுவோம், லாரி ஏற்றி கொண்டுடுவோம், கார் ஏற்றி கொண்டுடுவோம் அப்படின்லாம் தொடர்ந்து எனக்கு மிரட்டல் வந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் பேரம் பேசினாங்க, அவ்வளோ தரேன், இவ்வளோ தரேன், 5 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன், 20 தரேன், 25 லட்சம் கூட தரேன் கூட பேசினாங்க. நான் எதுக்குமே நான் ஏற்றுக்கலை. எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக அன்றைக்கு இருந்த கே பாலகிருஷ்ணன், இப்போ மாநில செயலாளர் அவங்கள்ட்டையும் சொன்னால் யாருமே இதுக்கு உடன்படலை. அதனால் இந்த காலத்தில் திருமணம் செய்து கொண்டால் நமது மனைவி மூலமாக நமக்கு ஒரு நெருக்கடி உருவாகும், இவருடைய கணவரை நாங்கள் வந்து வெட்டி போட்டுருவோம், காரியத்தை கொண்டுடுவோம், அவளை கடத்திட்டு போய் கொண்டுடுவோம், அவங்க மேலாம் அவங்க பயந்துக்கிட்டு அந்த வழக்கை நீங்கள் வந்து விடுறது நல்லதுன்னு நம்மகிட்ட பேசுவாங்க. அது ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் என்கின்ற ஒரே காரணத்தினால் இந்த வழக்கு முடியும் வரை திருமணம் செய்து கொள்வதே இல்லை என்ற ஒரு முடிவு நானே முடிவெடுத்துக் கொண்டேன். அந்த அடிப்படையில் வழக்கு முடிந்த பிறகு தான் திருமணம் செய்து கொண்டேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன சமூகம் சார்? நான் வன்னியர். வன்னியர். இந்த ஊரில் வந்து எந்த சமூகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க? இங்கே வன்னியர் இல்லை சார், வன்னியர் சமூகம். நீங்கள் உங்களுக்கு உதவியா அந்த கம்யூனிஸ்ட் ஐயா திரு பாலகிருஷ்ணன் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்? அவர் வன்னியர். வன்னியர் தான். ஸோ ஒரு குறவர் சமூகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் சமூகங்கள்லாம் பார்க்காம ஒரு அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து 13 வருஷம் போராடி இருக்கீங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா நம்ம பார்க்கும் போது படத்தில் பார்த்தீங்கன்னா சில குறியீடுகள்லாம் வச்சு சில வேற்றுமையை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மக்கள் வந்து அந்த மாதிரி வேற்றுமைகள் வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ வியாபார நோக்கத்தோடவோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கேட்கறதுக்காக தான் சிறிது ஆவணப்படுத்துவோம் அப்படின்ட்டு வந்தாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த போராட்டத்திலே அந்த காலத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் இருந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேப்பலாத்தம் ஒன்றிய செயலாளர் ராஜ்மோகனும் வன்னியர் தான். சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒன்றிய செயலாளராக அதே போல் எம் ரத்னசாமின்ட்டு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அவரும் வன்னியர் தான். சரிங்க ஐயா. எல்லாம் ராமசாமின்ட்டு அவர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் இருந்தவர், அவர் வந்து பிள்ளை. சரிங்க ஐயா. எல்லாருமே நாம் இருந்தாலும் ஒரு சமூக மக்கள் எந்த சமூக மக்களாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் வந்து உதவி செய்யணும், அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் போராடினோம். நாங்கள் அதை ஜாதி மாதிரி நாங்கள் பார்க்கணும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இவர் தான் வந்து இந்த வழக்குக்காக போராடினவர். இவர் வந்து வன்னியர் சமூக சின்னம். இது ஏன் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தொடர்ந்து ஊடகங்களால் வன்னியர்கள்னாவே ஒரு சாதி வெறியர்கள், ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே தன்னுடைய வெறியை காட்டுவாங்கிற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அரசியல் நோக்கத்துக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவும் இப்படி பிம்பத்தை உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் உங்களுக்கு இருக்குது. அதை போக்குறதுக்காக அப்படி கிடையாது, அவங்களும் பாமர மக்கள் தான், அவங்களும் தினசரி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி போயிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டுமே இந்த ஆவணத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஏன்னா அவங்களாம் எந்த விதமான சாதி வேற்றுமையும் பார்க்காம தான் இந்தளவுக்கு அவங்க இந்த வழக்கை எடுத்து நடத்தியிருக்காங்க. எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம இனிமேலும் அந்த மாதிரி காட்சிகளை வைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.
தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால்